வணக்கம் சினிமா பேசுவோம் நண்பா பொதுவாக ஒரு சில டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த ஆக்டர் தான் இந்த ரோல் ஷூட் ஆகும் இதை தவிர வேறு யாருக்கும் ஷூட் ஆகாதுன்னு ஃபர்ஸ்ட் அந்த ஆக்டர்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க பட் அந்த ஆக்டருக்கு இருக்கிற ஒரு சில ஸ்டீரோ டைப் அவங்களுக்கு இருக்கிற ஒரு சில கருத்து வேறுபாடு இருந்தனால அந்த ரோல் வந்துட்டு இல்லை அந்த கதை வந்துட்டு வேற ஒரு ஹீரோ இல்லை வேறு ஒரு ஹீரோயின் அப்படி நடிக்க வேண்டியதாக போகும் ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ஆக்டர் வந்துட்டு அந்தந்த அந்தந்த ஸ்கிரிப்ட் வந்து ஸ்கிரிப்ட் அவங்களுக்காக டெடிகேட் பண்ண ஸ்கிரிப்ட் வந்துட்டு எப்படி வேறு எந்த எந்த ஒரு காரணத்தினால இல்லை எந்த ஒரு ரீசன்னால வேற ஒரு ஆக்டருக்கு நடிக்க வந்து போச்சு அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற லிஸ்ட் தான் இந்த விட நான் பார்க்கலாம் வாங்க இந்த லிஸ்ட்டை முதல்ல எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா சூரியோட வெளி நடிப்பில் வெளிவந்த காக்கா காக்க படம் வந்துட்டு சூரியோட ரோல் அதாவது அன்பு செல்வன் அப்படிங்க ஐபிஎஸ் அந்த ரோல் வந்துட்டு முதல்ல கௌதமனன் வந்துட்டு மாதவனை தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க பட் மாதவன் அந்த டைமில் ஒரு சில கருத்து வேட்பாளரை ஒத்துக்காது போனதுனால தான் அந்த அந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு அதுக்கடுத்து ஏகே அப்புறம் சியான் விக்ரம் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க இவருக்கு ரெண்டு பேருக்கிட்டேயும் டேட்ஸ் இஷ்யூஸ் இருந்ததுனால தான் கடைசியே இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு சூரிய கையில் போக வேண்டியதாக இருந்துச்சு ஸோ ஒருவேளை இந்த படம் வந்துட்டு மாதவனோ இல்லை ஏகேவோ அந்த படத்தில் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா சூர்யாவுக்கு இந்த ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்காது ஒருவேளை அந்த அந்த நேரத்தில் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஏகே நடிச்சிருந்தாருன்னா இந்த படத்தில் அவருக்கு ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சிருக்கும் அந்த டைமில் இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது பார்க்க போகிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சங்கரோட அண்டர் ரேட்டட் படம்னு சொல்லப்படுற முதலன் படத்தில் தான் இந்த முதலன் படத்தில் முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தான் சங்கர் அவர் நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தார் பிகாஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மனசில் வச்சுட்டு தான் அந்த ஸ்கிரிப்டெல்லாம் எழுதினாரு பட் அப்புறம் எப்போ சூப்பர் ஸ்டார் வந்துட்டு டேட் இஷ்யூஸ் இருந்ததினால இந்த படம் வந்துட்டு அப்படியே தளபதி விஜய் அதாவது இளைய தளபதி கிட்ட அப்ரோச் பண்ணாங்க பட் இளைய தளபதி விஜய் அப்போ வந்துட்டு இப்போவே தளபதி விஜய் வந்துட்டு இந்த எல்லாம் நடிக்கிறது வேணாம் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதுனால இந்த படம் வந்துட்டு வேற ஹீரோஸ் கிட்ட எல்லாம் கேட்க ஆரம்பித்தார் டைரக்டர் சங்கர் பட் கடைசியில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன்கிட்ட வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஃபைனலைஸ் ஆகுது அதாவது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா சங்கரோட முதல் படமான ஜென்டில்மேன் படத்தில் வந்துட்டு அர்ஜுன் வந்து தான் நடித்தாரு ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல ராப்பை இருந்ததுனால இந்த முதல் படத்தில் டைரக்டர் ஷங்கர் வந்துட்டு அர்ஜுன்கிட்ட அப்ரோச் பண்ணார் இந்த லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூர்யா ஸ்னேஹா அண்ட் லைலா நடிப்பில் வந்து உன்ன நினைத்த படம் தான் உன்னை நினைத்த படம் வந்துட்டு டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டர் விக்ரமன் தான் அதாவது தளபதி விஜய்க்கு அந்த டைமில் ஒரு பூயை உனக்காக படம் கொடுத்ததுனால தான் தளபதி விஜய்க்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸே கிரியேட் ஆச்சு அந்த டைமில் ஸோ புய உனக்காக படத்தில் வந்துட்டு ஒரு சேட் எண்டிங் கொடுத்ததுனால ஆடியன்ஸ் ரொம்ப பேஜராக இருந்துச்சு அட் சேம் டைம் என்னென்னா இப்படி ஒரு சேட் எண்டிங் கொடுத்துட்டு அப்படின்னு ஒரு வருத்தமும் டைரக்டர் விக்ரமனுக்கு இருந்துச்சு ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணதுக்காகத்தான் புயக்காக படத்தில் வந்துட்டு ஒரு ஹாப்பி எண்டிங் தரலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் அதை புயவனுக்காக பட் நடித்த அந்த குருவை வந்துட்டு இந்த படத்துலையும் அந்த காஸ்டியூம் குழு சேமாக தான் இருக்கும் பட் என்னென்னா இந்த படத்தில் வந்துட்டு சூரியன் நடிச்சிருப்பாரு பட் எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா விஜய்க்கும் விக்ரமனுக்கும் அந்த டைமில் ஒரு சில கருத்து வேறுபாடு இருந்தாலும் விஜய் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு பாதியிலே போக வேண்டியதாக இருந்துச்சு ஆல்ரெடி இந்த இந்த ஸ்கிரிப்டில் வந்துட்டு தளபதி விஜய் தான் நடிக்க போறாரு அப்படின்னு ஃபைன்லஸாக ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு சாங்ஸும் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் எல்லாம் நடந்ததுனால விஜய் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டில் பாத்திலிருந்து போக வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் யார் ஹீரோ யார் வச்சு போட்டால் நல்லா நான் நல்லா வரும்ன்ட்டு சூர்யா வச்சு இந்த படத்தை இயக்குனார் டேரக்டர் விக்ரமன் இந்த லீஸ்ட்டில் நாலாக தான் பார்க்க போகிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அஜித் ஒரு நடித்த ஆசை படம் தான் இந்த படத்தில் முதல்ல டேரக்டர் வசந்த் வந்துட்டு சூர்யா தான் அப்ரோச் பண்ணார் பிகாஸ் சூர்யா வந்துட்டு இந்த ரோலுக்கு பர்ஃபெக்டாக இருப்பார் அந்த அதனால சிவா சிவகுமாரோட பையன் வந்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும்னு ஒரு மைண்ட் செட்டில் டைரக்டர் வசந்த் வந்துட்டு சூர்யா அப்ரோச் பண்ணாங்க பட் சூர்யா வந்துட்டு அந்த டைமில் இல்லை எனக்கு நடிக்கிறதுலாம் ஆசை இல்லை நான் இப்போதைக்கு நான் வரும் பிஸ்னஸ் படத்தை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் நடிக்கிறதுல எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னதுனால மட்டுந்தான் இந்த ஆசைப்படம் வந்துட்டு அஜித் அவர் கையில் போச்சு ஒருவேளை இந்த ஆசைப்படத்தில் சூர்யா அவர்களே நடிச்சிருந்தார்னா அவர் வேர்லி நைன்டிஸில் இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பார் நேருக்கு நேர் படத்தில் வந்துட்டு கொஞ்சம் லேட் கொஞ்சம் தாமதமாக தான் ரிலீஸ் ஒரு இன்ட்ரோடியூஸ் ஆனார்னு நம்ம சொல்லணும் மாதிரி நேருக்கு நேர் படத்தில் வந்துட்டு முதல்ல அந்த சூரியோட ரோல் வந்துட்டு முதல்ல அஜித் அவர் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க அது பாதியில் நடிச்சு பாதி தான் பாதி வரைக்கும் நடித்து முடித்தாங்க பட் அப்புறமா அவர் கொஞ்சம் கமிட்மெண்ட் அதிகமாக இருந்ததுனால அஜித் அவர் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலக வேண்டியதாக போச்சு ஸோ இந்த ரோல் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சூ சூர்யா கைக்கு போனதுனால சூர்யா வந்துட்டு நேருக்கு நேர் படத்தில் வந்து தமிழ் சினிமாக்கு அறிமுகமாகறார் இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆடுகளம் படத்தில் நடித்த தாப்சி கேரக்டர் வந்துட்டு முதல்ல த்ரிஷா அவர்களுக்கு தான் அப்ரோச் பண்ணார் டைரெக்டர் வெற்றி மாறன் அதாவது திரிஷா வச்சு ஒரு சில ஸ்டில் ஸ்டில்ஸும் எடுத்தாங்க ஒரு சில சீன்ஸும் எடுத்து முடித்தாங்க பட் த்ரிஷா அவங்கள வந்துட்டு அந்தளவுக்கு ஸ்டோரி எனக்கு செட்டாகாமல் இல்லைன்னு தெரியாதது தெரியாமல் போனதுனால இந்த ஒரு ரோல் வந்துட்டு தாப்ஸி கையில் போச்சு ஒருவேளை த்ரிஷா அவங்களே நடிச்சிருந்தாங்கன்னா அந்த டைமில் ஒரு நல்ல பேராக இருந்திருக்கும் பிகாஸ் ஆல்ரெடி வினய் தாண்டி வரவாய் படத்தில் வந்துட்டு ஒரு சிட்டி காலாக ஒரு சேம் டைம் ஒரு சிட்டி காலாக நடிச்சிருப்பாங்க த த்ரிஷா அவர்கள் பட் இந்த படத்தில் வந்துட்டு அந்த அந்த ரோலுக்கு மேட்சிங்காக இருந்திருக்கும் ஸோ இந்த இந்த வாய்ப்பும் நல்லா விட்டாங்க த்ரிஷா இந்த லிஸ்டில் அடுத்து பார்க்க போகிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேவி ஆனந்தோட இயக்கத்தில் வந்தால் படம் தான் இந்த படத்தோட ஹீரோ அதாவது ஜீவோட கேரக்டர் வந்துட்டு முதல்ல கேவி ஆனந்த் வந்துட்டு தான் அப்ரோச் பண்ணாங்க ஸோ சிம்பிம்பன் வந்துட்டு அந்த டைமில் ஒரு சில ஸ்டில்ஸ்லும் வச்சு எடுத்தாரு கேவி ஆனந்த் பட் சிம்புவன் வந்துட்டு பாதியில் போனதுனால இந்த ரோல் வந்துட்டு அப்படியே ஜீவார் கோயிலுக்கு போச்சு இந்த லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போகிற படம் எதுன்னு பார்த்தீங்கனாக்கா சங்கரோட ரீமேக் படம் சொல்லப்படுற நண்பன் படத்தில் தான் அதாவது இந்த நண்பன் படத்தில் வந்துட்டு விஜயோட கேரக்டர் வந்துட்டு முதல்ல சூரிய தான் டேரக்டர் சங்கர் வந்துட்டு அப்ரோச் பண்ணார் பட் ஒரு சில ரீசன்ஸ்னால சூர்யா வந்துட்டு இந்த படத்தில் நடிக்க முடியாமல் போனதுனால இந்த படத்தோட இந்த படத்தோட ரீமேக் ரைட்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு எஸ்எஸ்சி வாங்கி வச்சிருந்தாரு ஸோ எஸ்எஸ்சி எப்படியும் அந்த படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி வச்சிருந்தால எப்படி எங்களோட குரு தான் இந்த இமேக்கர்ஸ் வாங்கியிருக்காரு அவரோட பையனை வச்சே இந்த ஒரு படத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு டேரக்டர் சங்கர் வந்துட்டு இந்த நண்பன் படத்தை இந்த த்ரீ இடியட்ஸ்க்கு இறியமைக்கு வந்துட்டு விஜயா வச்சு பண்ணார் இந்த லிஸ்ட்டில் அடுத்து எந்த படம் பார்க்க போகிறோம்னாக்கா சூர்யன் நடிப்பில் வந்த கஜினி படம் தான் ஏஆர் அமுருகதாஸ் முதல்ல சூரிய அப்ரோச் பண்ணதுக்கு நான் முன்னாடி இந்த அஜித் குமாரன் தான் இந்த படத்தில் அவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார் பிகாஸ் அந்த பிஸ்னஸ் மேன் ரோல்க்கெல்லாமே பர்ஃபெக்டாக இருப்பாருன்னு வசரம் அஜித் குமார் தான் இந்த ஸ்கிரிப்டுக்காகவே ஒரு அப்ரோச் பண்ணார் அந்த அதை அஜித்குமாரும் ஒத்துக்கினார் அந்த படத்தோட பேர் மெரட்டல்னு கூட அந்த டைமில் நியூஸ் பேப்பரில் கூட வெளியிட்டாங்க அந்த படத்தில் சேம் அசின் தான் ஹீரோயினாக இருந்தாங்க ஸோ அவஸ்ட்டு ஸ்டில் ஸ்டில்ஸ் அண்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே வெளியே வந்துச்சு பட் இந்த படத்துக்காக ஏகே மொட்டை அடிக்கணும்னுக்கு சொன்னதுனால அந்த டைமில் வந்துட்டு அஜித் பார்ன்ட்டு ஒத்துக்காமல் போனாங்க ஸோ அதே மாதிரி அதுக்கடுத்து மாதவனை அப்ரோச் பண்ணார் ஏஆர் மோகன் தாஸ் பட் ஒரு சில காரணமாக இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்காததுனால இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் இந்த படத்தோட ஹீரோவாக சூரியன் நடிக்க வேண்டியதாக போச்சு இந்த படமும் வெளியாச்சு அட் சேம் டைம் இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகவும் ஆச்சு இந்த லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போகிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டாரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம் சொல்லப்படுற படையப்பா இருந்தா இந்த படையப்பா படத்தில் முதல்ல இந்த சௌந்தர்யா கேரக்டர் வந்துட்டு கேஸ்வரயகுமார் தான் நடிக்க வச்சார் ஒரு சில சீன்ஸில் பட் ஒரு சில சீனில் அந்த அளவுக்கு செட் ஆகாமல் போனதுனால இந்த நக்மோட கேரக்டர் வந்துட்டு அப்படியே சௌந்தர்யா கிட்டே அப்ரோச் பண்ணாங்க ஸோ சௌந்தர்யா நடிச்சிருந்தா நச்சுனக்கு அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு அந்த ரோலுக்கு ஒருவேளை நக்மாவுக்கு நச்சுருந்தாங்கன்னா அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரோலாக இருந்திருக்குமானு ஒரு சந்தேகம் தான் எனக்கு தோணுது இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்காக மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அண்ட் ஒரு சில சீன்ஸை ஷூட் பண்ணால் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு ஸ்டில்ஸ் தான் இப்போ நம்ம உங்களுக்கு இருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு கே எஸ் ரவிக்குமார் அந்த ரம்யா கிருஷ்ணன் அந்த நீலாம்பரி கேரக்டர் வந்துட்டு முதல்ல மீனாக தான் அப்ரோச் பண்ணுங்கள் எதுக்காக பார்த்தோம்னாக்கா நாட்டம் படத்தில் ஒரு சில நெகட்டிவ் ஷேடில் தான் அந்த ஒரு வில்லி இல்லை ஒரு சில நெகட்டிவ் ஷேடாக வந்துட்டு மீனா வந்துட்டு அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க இல்லைங்களா ஸோ இந்த நெகட்டிவ் ஷேட் வந்துட்டு இந்த படத்தில் அதாவது இந்த படையப்பா படத்தில் நீலாம்பை கேரக்டருக்கு நல்லா இருக்கும்னு அவர் போட்டார் அந்த நடிக்க வச்சார் பட் ஒரு சில கருத்து வேட்பாடுனால இந்த பா இந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு ரம்யா நடிக்க வேண்டியிருந்தால் போச்சு அண்ட் ஒருவேளை ரம்யா கிருஷ்ணன் தவிர வேறு யாராச்சும் நடிச்சிருந்தாருன்னா இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்திருக்குமான் கேட்டாக்கா அது எனக்கு ஒரு சந்தேகம்தான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில கேரக்டர் வந்துட்டு ஒரு சில ஆக்டர்ஸை டைரக்டர் சூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்காகவே அந்த படம் வந்துட்டு அந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க பட் ஒரு சில காரணங்களால இல்லை அவங்களுக்கு டேட் இஷ்யூ எழுந்ததுனால இந்த கேரக்டர் வந்துட்டு வேறவங்க ஆக்டர் நடிக்க வேண்டியதுதான் போ போகும் அது அப்போ இல்லை இப்போ வரைக்கும் அது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது ஒருவேளை எந்த கேரக்டர் வந்துட்டு எந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு இந்த ஹீரோ நடிச்சு தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா அது மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு సనిమాపేశ్వం నన్వా